ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சினாரியோ 4. ஸோ இது வரைக்கும் வந்து மூணு சினாரியோ நான் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாலாவது சினாரியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு ஆயில் டேங்கர் ஷிப்பில் நடந்திருக்க ஒரு விஷயம். ஸோ அது வந்து போர்ட்டில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து டேங்கர்னு பார்த்திங்கனாலே வந்து எப்போவுமே ரெண்டு பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று ஆக்சி, இன்னொன்று கம்போசிட் பாய்லர்ஸ்ன்னு ரெண்டு பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு பாய்லரை வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக, மேஜர் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக சூட் ப்ளோ இருந்ததெல்லாம் டியூப்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு பாய்லரில் வந்து நார்மல் மெயின்டெனன்ஸ், அந்த பாய்லர் தான் வந்து ஒர்க்கிங்கில் இருந்திருக்கு. ஸோ அதை ஒரு 20 மினிட்ஸ் வந்து அவங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து சும்மா பர்னர் க்ளீனிங் மட்டும் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பைலட் பர்னர் க்ளீனிங் மட்டும் பிளான் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து டிஸ்சார்ஜிங் வேறு நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ ஜென்ரேட்டர்ஸ், ரெண்டு ஜென்ரேட்டர்ஸ் ஓடிட்டு இருந்திருக்கு பேரலில். அதுக்கப்புறம் வந்து ஃபேம் ஒப்பம்ஸ் எல்லாமே அந்த ஷிப்பில் பார்த்திங்கன்னா மூணு இன்ஜின் ட்ரிவன் அண்ட் மூணு எலக்ட்ரிக்கல் ட்ரிவன் ஃபேம் ஒப்பம்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் அவங்க டிஸ்சார்ஜிங் பண்ணிகிட்டு இருந்திருந்திருக்காங்க. ஸோ இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர் தான் வந்து அந்த பைலட் பர்னரில் இருக்கிற அந்த எலக்ட்ரோட்ஸ் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது வந்து அவரோட வேலைகள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் மேனுவல் ரீட் பண்ணாமல் பைலட் பர்னர் வந்து முதல்ல கழட்டிடுறாரு. ஸோ கழட்டிட்டு ஒர்க் ஷாப் கொண்டு வராரு. ஸோ இந்த பாய்லர் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு வந்து 15 to 20 மினிட்ஸ் தான் நமக்கு டைம். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த எலக்ட்ரோட்ஸ் இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடுறாரு. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு போய் போடுறாங்க. போடும்போது வந்து பைலட் பர்னர் வந்து ஃபயர் ஆகலை. ஸோ பாய்லர் ஃபயர் ஆகலை, மறுபடியும் எடுத்துகிட்டு வராங்க. மறுபடியும் இதே இது நடந்துகிட்டே இருக்குது, அப்படி இஷ்யூ பெருசாகுது. சீஃப் இன்ஜினியர் வரைக்கும் இது போகுது. பாய்லர் வந்து ஃபயர் ஆகலை, இன்னொரு பாய்லரும் ரெடியாக இல்லை. ஸோ அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வந்து சீஃப் இன்ஜினியராக வர வைக்கிறாங்க. உடனே சீஃப் இன்ஜினியர் எல்லோரும் சேர்ந்து இதை ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்பையும் வந்து அவர்கிட்ட கேட்டப்போ வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர் வந்து என்ன வேலை அவர் பார்த்தோம் அப்படின்றத அவர் சொல்ல, நார்மல் க்ளீனிங் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பைலட் பர்னரை வந்து விடாமல் வந்து ட்ரை பண்ணி மாட்டி கழட்டா மாட்டா அப்படி ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஒரு டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீமோட ப்ரெஷர் வந்து எல்லா இடத்துலையுமே கம்மி ஆகுது. ஏன்னா வந்து பாய்லர் ஃபயர் ஆகலை, பாய்லர் ரன் ஆகலை. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஹச்எஃப்ஓவோட டெம்பரேச்சர் எல்லாமே வந்து குறைஞ்சிடுது. ஸோ விஸ்காசிட்டி ப்ராப்ளம் வந்துடுது அந்த இடத்துல. ஏன்னா ஏற்கனவே வந்து ஹச்எஃப்ஓ வந்து எப்போவுமே ஒரு ஹீட்டிங் ஒரு 40 டிகிரி செல்சியஸ் கிட்டேயாவது நம்ம வச்சுருந்துருக்கணும், அப்போ தான் வந்து அது நார்மல் ஃப்ளோவில் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஹச்எஃப்ஓவை எப்போவுமே வந்து ஹீட் பண்ணியே வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு. ஸோ பாய்லரில் வந்து ஸ்டீம் போகாதனால வந்து எல்லா ஹெச்எஃப்ஓட டெம்பரேச்சர் ஃபுல்லாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து தேர்ட் இன்ஜினியர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி டீசலில் ஓடி ஹெச்எஃப்ஓவில் ஓடிட்டுருக்க ஜென்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் டிஓக்கு மாற்ற சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து அதை மாற்றுறாரு. பட் ஆனால் ஜென்ரேட்டர்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து டீசல் ஹெச்எஃப்ஓவில் வந்து டிஓக்கு மாற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஓ வந்து ஃபுல்லாக எல்லா ஃபியூவல் பம்ப் எல்லா இதில் வந்து அப்படியே கொட்ட ஆரம்பிக்குது வெளியே. ஆனால் ஜென்ரேட்டர் ஓடிட்டுருக்கு, ஆனால் கொட்ட ஆரம்பிக்குது. ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயத்தில் அவங்க இறங்கியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து வெளியே கொட்ட ஆரம்பிக்குது. கொட்ட ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேட்டரில் கொட்ட ஆரம்பிக்குது, இன்னொரு ஜென்ரேட்டர் வந்து ரன் ஆகுது. ஸோ ஒரு ஜென்ரேட்டர் வந்து கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ அது ட்ரேஸ் ஃபுல்லாக டிஓ இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஜென்ரேட்டர் தான் இப்போ ஓடிட்டுருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ராமோவில் இருக்கிற மோட்டர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ மூணு மோட்டர்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. மூணு டிஓ டீசல் ட்ரிவன் இன்ஜின்ஸ் மட்டும்தான் ரன் ஆகிட்ருக்கு. ஸோ டிஸ்சார்ஜிங்கும் ரொம்பவே வந்து ஸ்லோவாகிடுது. ரேட் வந்து அவங்க ஸ்லோ பண்ணிடுறாங்க, பிரிட்ஜுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்லோவாகிடுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சினாரியோ நடந்துகிட்டு இருக்கும்போது மறுபடியும் பைலட் பண்ணரை எடுத்துகிட்டு வந்து இது பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இன்ஜின் சீஃப் இன்ஜினியர் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அந்த எலக்ட்ரோட்ஸோட டிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு எலக்ட்ரோட்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து மேனுவல் பிரகாரம் கரெக்டாக இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபயர் ஆகும். ஆனால் இவர் வந்து அந்த எலக்ட்ரோட்ஸை வந்து சால்ட் பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரோட்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆயிடுது. ஸோ லிட்டில் மூவ் ஆகிறதுனால அது வந்து ஃபயர் ஆகலை. ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 hours ஆயிடுது. ஸோ இந்த பிரச்சனை இல்லைனா, ஏன்னா சீஃப் இன்ஜினியர் செகண்ட் இன்ஜினியர்னால மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சு. பைலட் பாய்லர் ஃபயர் ஆகலைன்றதை விட அவங்க மிச்ச மிஷினரிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இதாக ஆரம்பித்தோன்னா, ஸோ அவங்க அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால டைம் அதிகமாகிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை சார்ட் அவுட் பண்ணுறாங்க. சார்ட் அவுட் பண்ணி சீஃப் இன்ஜினியரும் செகண்ட் இன்ஜினியரும் அதை கண்டுபிடிச்சி கரெக்டான மறுபடியும் அந்த எலக்ட்ரோட்ஸை கரெக்டாக அதோட டிஸ்டன்ஸில் வச்சு மறுபடியும் அதை ஃபயர் பண்ணுறாங்க. ஃபயர் ஆகுது அப்போது. ஸோ ஃபயர் ஆகி அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் அவங்க நார்மல் கண்டிஷனில் கொண்டு வரதுக்கே கிட்டத்தட்ட 2 hours ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த டிஓ வெளியே வந்த ஜென்ரேட்டர்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்.
ஸோ அந்த போர்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி ஃபுல்லாக பயங்கரமான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிஷினரியிலேருந்து ஒரு பார்ட்டை நம்ம கழட்டும் போதோ மெயின்டெனன்ஸ் பார்க்கும் போதோ நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலுமே நம்மளோட அதோட மேனுவலை வந்து எடுத்து முந்தின நாளே வந்து ரீட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அந்த மேனுவலை நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு வேலை பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு அதில் வந்து பார்க்கலாம். ஸோ பைலட் பர்னர்னால் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஸோ அதில் என்னென்னலாம் நம்ம டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அது எல்லாமே வந்து அந்த மேனுவல்லே இருக்கும். ஸோ மேனுவலை நல்லாவே ரீட் பண்ணிவிட்டு அந்த வேலையை நம்ம இறங்கினோம்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அதை தான் அந்த எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர் பண்ணாமல் விட்டுட்டார். ஸோ அதனால் வந்து இது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகி இது கேப்டன் வந்து கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. ஸோ இந்த சினாரியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து எந்த ஒரு மெஷினரி நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை பற்றி நல்லா படித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுதான் இந்த வீடியோவை பற்றினது. ஸோ இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேனா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.